Hi students, it's Tilak. Welcome to Inindha Kegala AIS Academy. So, video will in the Naverkum and Manama and Randigal. So, Varangala, Kaval Turiadiagal, Naverkume, Okeva, or Mikapere and Amanaka the Suligre, Yedaka in the morning in the video Aram Kiran Prina, or positive approach order in the Medella video semi Aram Kiran Prin Plan Mirkompa, Okeva, and I putting your essay exam Kaga and up a six and the Varapodu, even essay exam late Pano video and Apling Rapper, and Tipa or uniform Porno, Apling Ramoti, Lerkrona, the video click money will love the ping. So, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகேவா? இனிமேட்டு எல்லா வீடியோலயுமே அந்த மாதிரி தான் சொல்லலாம்னு இருக்கோம். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த வேகன்சி அப்டேட் தான். ஆனா அந்த வேகன்சி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறது தான், அடிக்கடி வந்தது தான். நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்திருந்தது, நேத்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்திருந்தது. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஸ்ஐக்கு வந்து 600 வேகன்சிஸும் பிசிக்கு வந்து 3000-4000 வேகன்சிஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. புரியுதா? நான் திரும்ப அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். சொல்ல போனா போன வருஷத்துல இருந்தே எஸ்ஐ வந்து நெக்ஸ்ட் இயர் வரும், பிசியும் வரும் அப்படிங்கிறத ரொம்ப விரியஸா அழுத்தந்திருத்தமா ஒரு மாதிரி கன்ஃபார்மா சொன்னது நம்ம அகாடமி தான். ஓகேங்களா? அப்ப நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஓகேவா? கேள்வி கேட்டால நான் தப்புன்னு சொல்ல, ஒரு அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லாம ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கும், அதனால கேட்டிருந்திருப்பீங்க. நம்ம சொல்ற விஷயங்கள் ஒன்று ஒன்று டக்கு டக்குன்னு கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. புரியுதா? அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அதாவது வேகன்சி 300-400-500 அப்படிங்கறதெல்லாம் ஒருக்கி தள்ளிட்டு. புரியுதா? ஏன்னா இந்த வருஷம் எஸ்ஐ எழுத போறதுல நிறைய பேர் போன வாட்டி எழுதிருப்பீங்க. அப்ப எவ்வளவு வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க? வெறும் 444. 444 வேகன்சிஸ் இருந்தப்ப நம்பி அப்ளை பண்ணோம். இப்ப அதிகமா தானே வந்திருக்கு. திரும்ப திரும்ப நீங்க இந்த வேகன்சிஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். புரியுதுங்களா? 600 சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாலுக்கு ஏஆர்டிஎஸ்பி மூணையும் சேர்த்துதான் அவங்க 600 அந்த 617ங்கிற கவுண்ட். ஃபயர் சர்வீஸ் கண்டிப்பா இன்க்ளூட் ஆகும். ஃபயர் சர்வீஸ் இன்க்ளூட் ஆச்சுன்னா உங்களுக்கு 800-900 வரைக்கும் டெஃபினட்டா வேகன்சி வருங்க. 800-900 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்கு. சொல்லணும்னா போன எஸ்ஐக்கும் போன எஸ்ஐ அந்த லெவலுக்கு இந்த உங்களுக்கு வேகன்சி கிட்டத்தட்ட வரும். அதனால மனம் தளராம படிங்க. எத்தனை பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதை மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுவேன். சார் நான் எஸ்ஐக்கு ஒரு 20% முடிச்சிட்டேன், ஒரு 50% முடிச்சிட்டேன், நான் ஃபுல்லாகவே முடிச்சு ரிவிஷன் பண்ணிட்டீங்க, இல்லை டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். எஸ்ஐக்கு நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நம்மளும் வந்து பார்த்தா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஆப்டிடியூட் சைக்காலஜி எடுத்தாலும் சரி, மற்ற ஜிஎஸ் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கொஸ்டின் டிஸ்கஷன் போடுறோம், ஓவர் வியூ நம்ம அகாடமி நம்ம யூடியூப்பில் நிறையா போடுறோம். இதை தாண்டி பேட்ச் போயிட்டுருக்கு. ஓகேவா? எத்தனை பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க? நம்ம வீடியோஸ் இல்லை, நிறைய அகாடமி வீடியோஸ் போடுறாங்க. நிறைய அகாடமியில் பேட்ச் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் அவர் அகாடமி சேர்ந்து படிச்சிட்ருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டில் படிக்கிறீங்க? புரியுதா? ஏன்னா படிக்காமல் நீங்கள் உட்காந்துருக்கதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கவலைக்கிடமாகவும் இருக்குது. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அப்டேட் வாங்கணும் எனக்கு புரியல. இருந்தாலுமே கூட நான் அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு 90 நாளில் எக்ஸாம்னு சொன்னதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் படிப்பேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அப்போ நீங்களே 3 மாதம் தான் நான் படிப்பேன்றீங்க. 3 மாதம் படித்தா வேலை கிடைக்குமா? யார் நீங்கள் கன்சிஸ்டன்ட் மேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். யார் கன்சிஸ்டன்சி மேக் பண்ணுறாங்களோ அவங்க தான். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எஸ்ஐ தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜிஎஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஒரு டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ, டைரக்டா கேட்ட போடுங்க. இன்டைரக்டா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி கொஞ்சம் அனலிட்டிக்கலா கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? நம்ம ஓ அனலிட்டிக்கலா கேட்டிருக்காங்க, நமக்கு இது தெரியல, அப்ப கொஸ்டின் கஷ்டம் தான் போல நீங்க நினைப்பீங்க. படிச்சவன் இருந்தான்னா இப்போ ஒரு 900 வேகன்சிஸ் எக்ஸாம்பிளுக்கு வருதுன்னு வச்சுக்கோம், 1:5 ஃபிசிக்கல் எடுக்கிறாங்க, ஒரு 4,500 எடுப்பாங்க. 4,500 அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா அவன் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானா? நம்ம அவனை தான் போட்டியாக நினைக்கணும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போகிற 4,500 பேர் தான் நமக்கு போட்டி. அந்த 900 வேகன்சி ஏமே எடுக்க போறோன்னா அவன் தான் நமக்கு போட்டி. அப்போ அவனை நம்ம பீட் பண்ணணும். அந்த 900 பேர் வேலை எடுக்க போறவன் வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பான், நேரத்துக்கு வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பான், ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருப்பான், ரீசன்ட் டைம்ஸ் ஆரம்பிச்சிருந்திருப்பான், கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருப்பான், ஒரு நாளைக்கு 6 மணி 8 மணி 10 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பான். அவனை நம்ம பீட் பண்ணணுங்கிறப்ப நீங்கள் படிக்காமல் இருக்க 100,000 பேருக்கு போட்டியாக இருக்கிறத விட படிச்சுட்டு இருக்க அந்த 900 பேருக்கு போட்டியாக நீங்கள் மாறுங்க. இதுதான் உங்களை வெற்றிக்கான பாதையாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும், எல்லா வேலையும் பூந்து விளாடணும். அப்பனா தான் ஜாப் கிடைக்கும். இன்னும் நம்ம புலம்பிக்கிட்டே இருந்துட்டு அப்புறமேட்டு காலத்து மேலே வழியே போடக்கூடாது. நான் நல்லா தான் படித்தேன், எனக்கு லக்கு இல்லை கிடைக்கல. ஏன்பா அங்கே ஒருத்தன் 5-6 மாதமாக 1 வருஷமாக 2-3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான், நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு படிக்க ஆரம்பிக்கிறோன்றோம், எப்படி நம்ம அவனை காம்படிட் பண்ண முடியும்? நீங்களே ஆஜிக்க யோசிச்சுப்பா, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன்.
மேபி எதுவும் தப்பா கிப்பா சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசுறது கரெக்ட் தானே, நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், படிங்க. படிக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நான் அதான் ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நான் படிச்சுட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படின்னா தயவுசெய்து டெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்களே ஓன் கொஸ்டின் ரெடி பண்ணி டெஸ்ட் போட்டாலும் சரி, இல்லை எதனா ஒரு அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் சரி, நம்ம அகாடமி ஜாயின் பண்ணாலும் சரி, நம்ம அகாடமியில் தாலுகேசி ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஃபீஸ் டெஸ்ட் 1000 தான். ஒரு 45 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலுமே ஒரு 50 டெஸ்ட் வைக்கலான் இருக்கோம், புரியுதா? டெஸ்ட்டோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்டுக்காக. ஆன்லைனில் கிளாஸும் டெஸ்ட்டும் சேர்ந்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 2500 தான். தாலுகேசி ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-120 வீடியோஸ் வந்துடும், நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், புரியுதுங்களா? அதனால் கண்டென்ட் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. நம்ம அகாடமின்னு சொல்ல எல்லா அகாடமி தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களான்னு தெரில, அதனால தான் கீழே கமெண்ட் பண்ண சொல்கிறேன், படிங்க. ஃபீஸ் கட்ட முடியறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லையா வீட்டிலேருந்து படிங்கங்க. படிப்பு மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும், மற்றபடி லக்கு அது இதெல்லாம் சும்மா நம்பாதீங்க. கடைசி ஒரு வாரத்தில் படிக்கிறது, ஒரு மாதத்தில் படிக்கிறது, நத்திங். யார் ஒரு இதுக்கு தகுதியான ஆளோ அவன் தான் உள்ளே போகிறான். அப்போ அந்த தகுதிக்கு நம்ம இருக்கோமாங்கிறத நீங்களே உங்களுக்கு பார்த்து கேள்வி கேட்டுக்கோங்க, புரியுதா? மற்றபடி வேகன்சி அப்டேட்டை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேணாம். ஏன்னா அந்த வேகன்சி அப்டேட்டை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய அகாடமி இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் தான் இருக்கோம், ஓகேவா? இதை சொல்லாம தான் வந்தோம். இதே மாதிரியான வீடியோஸ், அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சிதாமிஸ்கான வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க, ஆஃபீஸ் அதுக்கு ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும் சேனல் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிரேக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.